குழுவி இருக்கும் மெய்யன்பர்களே, பிரதோஷகால ஆராதனம் நடந்தேறியது, அதை கண்டு கிளத்தீர்கள். பிரதோஷம் என்றால் அறியாமை என்று பொருள். நாம் அறியாத எவ்வளவோ பெரிய பெரிய விஷயங்கள் உலகிலே உள்ள அனைத்தும் பிரதோஷ காலத்தில் நாம் கடவுளை ஆராதிக்கின்றதில் கலந்து கொண்டால் நம்முடைய அறியாமையை நீங்கிவிடும். அறியாமை நீங்கினால் ஞானம் முழுமையாக வரப்பெறும் என்பது ஐதீகம். இது எல்லா ஆலயங்களிலும் நடைபெறுகின்றன. இதே சமயத்தில் திருமாலின் ஆலயங்களிலும் கற்பூர தீப ஆராதனை முதலியவைகள் நடைபெறும். ஒரு சிறிய கருத்தை சொல்லி அமைகிறேன். தண்ணீர் புனர்கிடில வீரட்டரும், தெளிந்த நீர் ஓடுகின்ற கடில நதிக்கரைக்கு அருகாமையில் உள்ள திரு வீரட்டானேஸ்வரரும், புனர்கிடில வீரட்டரும், சீர்காழி வல்லம். சீர்காழி என்கின்ற ஊர் திருஞான சம்பந்தநாயனாருக்கு ஞானம் கிடைத்த ஊர் ஆகும். பிரளய காலத்தில் பல ஊர்கள் கடலுக்குள் மூழ்கி போய்விடும். அப்பொழுது ஈஸ்வரன் ஒருவன்தான் இருப்பான். அவனுக்கு பிரளய காலமூர்த்தி என்று பெயர். சீர்காழியில் உள்ள பெருவானுக்கு பிரளய காலமூர்த்தி சட்டநாத பெருமாள் என்று, சட்டநாத சுவாமி என்று பெயர். அந்த ஊரிலே இருக்கின்ற சீர்காழியும் அந்த சீர்காழியில் உள்ள ஈஸ்வரனையும், சீர்காழி வல்லம் என்கின்ற ஊரில், வல்லம்படுகை என்கின்ற ஊரில் உள்ள ஈஸ்வரனையும், சீர்காழி வல்லம் திருவேட்டியும், திருவேட்டி என்றால் வேட்ட நகர், வேட்ட அகம் என்று பெயர். பெண்களுக்கு வேட்ட அகம் என்பது புதிய புகுந்த வீடு என்று பொருள். அந்த புகுந்த வீட்டிற்கு சென்றால் அங்கே அவர்களுக்கு பெரிய பெருமையும் மரியாதையும் இருக்கும். அதுபோல வேட்டகம் சிவபெருமானை வேட்ட அகமாக கொண்டு விளங்குகின்ற திருவேட்டி திருமாலை கொண்ட அந்த இடத்தில் மகாலட்சுமி பூஜை செய்த ஊர் என்று பொருள். சென்னையில் ஸ்டார் டாக்கீஸ் என்கின்ற கொட்டகைக்கு எதிரில் உள்ள சிறிய லேன் வழியாக சென்றால் அங்கே திருவெட்டீஸ்வரன் பேட்டை என்று ஒன்று இருக்கிறது. அங்கே உள்ள தலத்தின் பெயராகும். திருவேட்டியும் உண்ணீரார் நீர் உறிஞ்சுகிற உறிஞ்சாவல், நீரை உறிஞ்சிக் கொள்ளாவல். ஏடகம் திருஞான சம்பந்த நாயினாருடைய பாடல்கள் தேவாரங்கள் நிறைந்த ஏடுகளை காவிரி ஆற்றில் தூக்கி எறிந்து விட்டார்கள் ஜெயினர்கள். அந்த சமயத்தில் உண்மையான ஏடாக இருந்தால் அதை இறைவனே காண்பிக்கட்டும் என்றனர். அந்த ஏடுகள் அனைத்தும் அந்த நீரை எதிர்த்து நீந்தி சென்றன. அந்த ஏடுகளை எல்லாம் எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அது திரு ஏடகம் என்கின்ற ஸ்தலமாகும். உண்ணீரார் தண்ணீரை குடிக்காத ஏடுகள், அழிந்து போகாத ஏடுகள் என்று பெயர். உண்ணீரார் ஏடகமும் ஊரல், எப்பொழுதும் தண்ணீர் ஊறிக்கொண்டே இருக்கின்ற தஞ்சை மாவட்டத்தில் இருக்கின்ற ஊர்களும் எல்லா ஊர்களில் உள்ள சிவபெருமானையும் உண்ணீரார் ஏடகமும் ஊரல். அம்பர் திரு அம்பர் திரு அம்பர் மாகாளம் என்கின்ற ஸ்தலங்களில் உள்ள அந்த காளியின் அருகிலே உள்ள ஈஸ்வரனையும் திரு அம்பர் அம்பர் மாகாளம் உண்ணீரார் ஏடகமும் ஊரல் அம்பர் உறையூர், உறையூரில் உள்ள பெருமானையும் ஊரல் அம்பர் உறையூர் அரணநல்லூர், அரண்களால் கட்டப்பட்ட மகாராஜாக்கள் கட்டிய கோயில் என்று பொருள். அரண்களால் கட்டப்பட்ட சிவபெருமானின் கோயில்களை எல்லாமும் சேர்த்து உண்ணீரார் ஏடகமும் ஊரல் அம்பர் உறையூர் அரணநல்லூர் விண்ணார் விடையார், விண்ணார் விடையார் என்று சொன்னால் பூஜை நடக்கின்ற இடத்திலெல்லாம் எப்பொழுதும் ஆகாயத்தின் வழியாக ரிஷப வாகனத்தின் மீது சென்று கொண்டிருக்கின்ற பரமேஸ்வரனும், உண்ணீரார் ஏடகமும் ஊரலம்பர் உறையூர் அரணநல்லூர் விண்ணார் விடையார் விளவர் வெண்ணிமியச்சூர், விளவர் என்கின்ற இடத்தில் உள்ள ரெட்டி ஹில்ஸ் பக்கத்தில் இருக்கிற ஒரு கோயிலும், மீயச்சூர் மீஞ்சூர் என்கின்ற ஸ்தலமும், உண்ணீரார் ஏடகமும் ஊரலம்பர் உறையூர் அரணநல்லூர் விண்ணார் விடையார் விளவர் வெண்ணி மீயச்சூர், வீழிமிழரை கரபுரத்தொடு வீழிமிழரை காபாலி ஆரவரதம் மெய்காப்புக்களே, வீழி
விடலை என்றால் விடிகள் என்று பொருள். பார்வதி பரமேஸ்வரனுடைய திருவிழிகளில் இரண்டிலும் வெள்ளை மொழி இருக்கின்ற இடத்தில் எல்லாம் சிவப்பான நரம்புகள் எப்பொழுதும் ஓடிக்கொண்டே இருக்கும் என்று பெயர். அதனால் அந்த ஊருக்கு திருவேழி மிழலை ஸ்தலம் என்று பெயர். வெள்ளி ஊர நம்பர் உறையோர் அரணநல்லூர் விண்ணார் விடையார் விளவர் வெண்டி வீயச்சோர் கரவரத்தொடு திருவேழி மிழலையும் காபாலியார் அவர்தம் வைக்காப்புக்களே. கபாலீஸ்வரரும் எனது மெய்யன் காப்புக்களாக இருக்கின்றான் என்று சொன்னார் திருஞான சம்பந்த நாயனார். இந்த பாடல் இந்த தேவாரத்திற்கு வைப்பு ஸ்தலங்கள் உள்ள க்ஷேத்திரங்கள் என்று பெயர். நாயனார் எந்தெந்த ஊருக்கெல்லாம் செல்ல வேண்டுமோ, 1 வயது குழந்தை என்பதால் தந்தையினுடைய தோள்களிலே 2 காலை போட்டுக்கொண்டு தந்தை செல்லுவார், கோவில்களில் இறக்கி விடுவார், அங்கே பாடுவார். அதற்கு முனிவாகன போதனர் என்று அவருக்கு பெயர். முனிவரின் கால் தலையிலே ஏறிக்கொண்டு போதனைகள் செய்து கொண்டே வந்தவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வடமொழி கிரந்தங்களில் எல்லாம். அதனால் விடவெள்ளி வியச்சூர் அந்த இடங்களிலெல்லாம் வருகின்ற பரமேஸ்வரனை பாடி மகிழ்ந்து அதுபோல் இருந்த பல ஸ்தலங்கள். இந்த நாயனார் செல்ல முடியாத ஸ்தலங்களை எல்லாம் 4 நாயனார்களுமே 1008 ஸ்தலங்கள் இருக்கின்றன. எல்லா ஸ்தலங்களுக்கும் சென்று வந்திருக்கிறார்கள். சில ஸ்தலங்கள் காடுகளுக்கு மத்தியிலே இருக்கும், செல்ல முடியாமல் இருக்கும். அந்த காலத்தில் திருவான்மையூர் வரையில்தான் வருவார்கள். அதற்கு அப்புறம் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு வர இயலாது, கடல் ஓரம் இருக்கின்ற காரணத்தால். அதனால் அந்த ஸ்தலங்களை எல்லாம் தாங்கள் எந்த ஸ்தலத்தில் நின்று கொண்டிருக்கிறார்களோ அந்த ஸ்தலத்தில் பரமேஸ்வரன் அறிவிப்பான், இந்த திக்கிலே அங்கே எங்கே நான் இருக்கிறேன் என்று. உடனே சுவாமிகள் அனைவரும் அந்தந்த ஸ்தலத்தில் இருந்து கொண்டே மற்ற ஸ்தலங்களை எல்லாம் வைத்து பாடிவிடுவார்கள். அதற்கு வைப்பு க்ஷேத்திரங்கள் என்று பெயர். வைப்பு நிதி என்றால் பேங்க்கு சேர்த்து வைத்திருப்பது, சேர்த்து பாடுதல் என்று பொருள். அதனால் ஜபம் செய்கின்றவர்கள் க்ஷேத்திர கோவை என்கின்ற எல்லா கோயில்களையும் சொல்லுகின்ற பாடல்களும் நாவுக்கரசரும் 4 பேரும் பாடியிருக்கிறார்கள். அதை உங்கள் கவனத்தில் கொண்டு வந்தேன். ஈஸ்வரனை எப்பொழுதும் நினைப்பதற்கு இவ்வளவு கருத்துக்கள் உள்ள தனித்தனியான பாடல்களும் இருக்கின்றன. இது அந்தந்த ஸ்தலங்களிலே எழுதி வைத்திருப்பார்கள், அதையும் நீங்கள் பார்க்கலாம் என்று சொல்லிக் கொள்ளுகிறேன். வாழ்க்கையிலே அறியாமை நீங்கிவிட்டால் இப்பொழுது பாருங்கள், நெல் என்பது ஒரு விதை. இது விதைக்கப்படுவதற்காக தனியாக சேர்த்து வைத்திருக்கின்ற கோட்டங்கள் அவைகளில் வைக்கப்பட்டிருக்கும். அது 2 கூடைகளில் அந்த நெல்லை நிரப்பி அதை 2 கூடைகளையும் மூடி திருகி முறுக்கி விடப்பட்ட வைக்கோல் கயிற்றினால் அதை சுற்றி சுற்றி கட்டி அதன் மீது சாணத்தை மொழி வைத்திருப்பார்கள். அது 6 மாதம் 1 வருடம் பூச்சி அடிக்காமல் அப்படியே இருக்கும். விதைக்கின்ற காலம் வந்தவுடன் அந்த நெல்லை எடுத்து விதைத்து விடுவார்கள். எப்படி வயல்களில் இவ்வாறு சிறிய இடத்தில்தான் முதலில் விதைக்கப்படும், முதலிலேயே அந்த மாதிரி விதைத்தால் அதுக்கு நாற்று என்று பெயர். நாற்றங்கால் அது காற்றில் ஆடி நிற்கும். அந்த நாற்றங்காலில் உள்ள அந்த நெல் பயிரை அப்படியே வளரவிட்டால் அதில் 1 கதிர் கூட வாராது, நெல் வாராது. அதனால் விவசாயிகள் என்ன செய்வார்கள், அந்த நாற்றங்காலில் உள்ள நாற்றை தனித்தனியாக எடுத்து அகற்றி பிடுங்கி வரிசையாக வயல்களில் 1 அங்குலத்துக்கு 1 முறை 3 அங்குலத்துக்கு 1 முறை ஆடுதுறை சாகுபடி என்கின்ற அந்த ரீதியில் அதையெல்லாம் நட்டு விடுவார்கள். பிறகு நெல் வளர்ந்து 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 கதிர் முற்றி சாய்ந்து விடும். நமக்கு உணவாக இருக்கின்ற நெல் அறுவடைக்கு வரும். இதுபோல வளர்ச்சி என்பது மிகவும் புண்ணியமானது. இந்த வளர்ச்சியை நாம் செய்து கொள்ளுவது என்பது கிடையாது. பகவானுடைய பக்தி வளர்ச்சி என்பது பகவான் நம்மை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பக்தி வருகின்ற இடத்திற்கு அந்தந்த திருக்கோயில்களில் எடுத்து வைப்பான். அப்படி வளர்ந்தால்தான் நமக்கு சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். அப்படி வளர்க்கின்ற அந்த நிதியாக வைப்பு ரீதியாக
கடவுள் எல்லா இறைவரும் இருக்கிறார்கள். அவர்களை இந்த பிரதோஷ காலத்தில் வணங்கி நீங்கள் அனைவரும் பல்வளம் பெற்று பெருவாழ்வு வாழ்க என வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.